ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாவல் பழத்தோட மருத்துவ குணங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நாவல் பழத்தில் மட்டும் இல்லைங்க, சீட்ஸ், இலைகள், மரம், வேர், பட்டைன்னு எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. இதில் அயன், விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஹீமோக்ளோபின் லெவலை அதிகப்படுத்துது. உடம்புல ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்துறதுனால நம்ம உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்குது. இந்த நாவல் பழத்தில் இலைகளில் இருக்க ஆன்டி மைக்ரோபியல்ன்ற விஷயம் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படாமல் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லைங்க, விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் எப்போவும் க்ளோவிங்காக, ரேடியண்ட்டாக, ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்குது. இந்த நாவல் பழத்தோட சீட்ஸில் பார்த்திங்கன்னா கால்சியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா தாதுக்களுமே அதில் இருக்குங்க. இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு நீ பெயின், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் நமக்கு வரவே வராது. நம்ம அடிக்கடி நாவல் பழத்தை எடுத்துகிட்டு வரதுனால நம்மளோட பாடியில் ஸ்வெட்டிங்கை வந்து அதிகப்படுத்துது. அதனால் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றது கம்மியாகுது. உடம்புல இருக்க சூட்டை கம்மி பண்ணி பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் ஹார்ட்டோட மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்குது. நாவல் பழத்தோட சீட்ஸில் நம்ம உடம்புக்கு தேவையான நிறையவே மினரல்ஸ் இருக்குங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே அடிக்கடி ரெஃபர் பண்ணுவாங்க. காலையிலையும் சாயந்தரமும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரதுனால நம்ம உடம்புல சுரக்கிற இன்சுலின் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. சில பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஓவர் ஃப்ளோ ஆகுங்க. ஓவர் ஃப்ளோ ஆகுறதுனால அயன் ரொம்பவே கம்மியாகி டயர்டாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். நாவல் மர பட்டையை எடுத்து நம்ம காலையிலையும் சாயந்தரமும் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால பீரியட்ஸ் டைமில் ஆகிற ஓவர் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகும். சில பேர்த்துக்கு பாடி ஹீட் அதிகமாகிறதுனால யூரின் போகும்போது எரிச்சல், வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். நாவல் பழ ஜூஸ் ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எரிச்சல், வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நல்லாவே குறையும். இந்த நாவல் பழம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதுனால அடிக்கடி ஏற்படக்கூடிய அல்சர், தொண்டைப்புண், வாய்ப்புண், வயிற்றுப்புண் இது எல்லாத்தையுமே நல்லாவே ஹீல் பண்ணி கொடுக்குதுங்க. இந்த நாவல் பழத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ்னு உடம்புக்கு தேவையான தாதுக்கள் நிறையவே இருக்கிறதுனால பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்குதுங்க. நம்மளோட சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. நம்ம டெய்லி எடுத்துக்கிற ஃபுட்டில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் நம்மளை பல வகையான புற்றுநோய்கள்லேருந்து பாதுகாக்குதுங்க. இந்த நாவல் பழ கொட்டைகளில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த நாவல் பழ சீட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரதுனால நம்மளோட லிவர் மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்குதுங்க. ஆசிட் அதிகமாகிறத கண்ட்ரோல் பண்ணி மோஷன் ப்ராப்ளம் இல்லாமலும் பார்த்துக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஈஸியாக ஜீரணமாகக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட இம்யூனிட்டி பவரை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இந்த நாவல் பழத்தில் உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டாமினா லெவலை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லை, இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குதுங்க. நம்ம ரெகுலராக எடுக்கிற ஃப்ரூட்ஸில் இனிமேல் நாவல் பழத்தையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க.